ஒட்டியல் உரம் பார்த்துக்கோங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, தனிப்புரிலை அடுத்து வரும் குற்றிய நுகரம். சரியா? தனிப்புரிலை அடுத்து வரும் குற்றிய நுகரம். குற்றிய நுகரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிக்குறிலை அடுத்து வரும் குற்றிய நுகரம். குற்றிய நுகரம் எனப்படும். இது வந்து விதி ஒன்று. எக்ஸாம்பிள் பாரு, பசு இதில் தனிக்குறில் வந்திருக்கு, குற்றிய நுகரம் இல்லை குசுரத்தை கூட முடிஞ்சிருக்கு. அது மாதிரி எடு, மடு, மறு, அரு, இதெல்லாம் பாருங்கள். ஒரு தனிக்குறில் வந்திருக்கும், அதே நேரத்தில் முடியும் போது குற்றிய நுகரமாக முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்தால் அது முற்றிய நுகரம் எனப்படும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குற்றிய நுகரம் இல்லாத மற்ற உகரங்கள். சரியா? குற்றிய நுகரம், குற்றிய நுகரம் இல்லாத மற்ற உகரங்கள். மற்ற உகரங்கள் குற்றிய நுகரம். சரியா? இப்ப குசுடுத்து குருன்னு முடியல, வேற இடத்துல முடிஞ்சிருக்கு, அது வந்து என்னது குற்றிய நுகரம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாரு, கவு, மண்ணு, பல்லு, உறவு, இதெல்லாம் என்ன முடிஞ்சிருக்கு குசுட்டு குருன்னு முடியல, மற்ற எழுத்துக்கள்ல வந்து உரமா வந்துருக்கு. அப்போ குற்றியல் உரம் இல்லாம வேற சொற்கள்ல அந்த உரம் வந்தால் அது முற்றியல் உரம் நடக்கும். சரியா? இப்ப முற்றியல் உரம் ரெண்டு பாயிண்ட். ஒன்று தனிக்குறிலை அடுத்து வரும் குற்றியல் உரம், முற்றியல் உரம் நடப்படும். ரெண்டாவது, குற்றியல் உரம் இல்லாத மற்ற உபரங்கள் குற்றியல் உரம் நடப்படும். சரிதா? அப்போ குற்றிய நுகரம் முடிஞ்சு, குற்றிய நிகரம் முடிஞ்சு, குற்றிய நுகரமும் முடிஞ்சு. ரைட்டா? மீது அடுத்த டாபிக்.